அனைவருக்கும் நூற்றுக்கு நூறு இனிய வணக்கங்கள் கேரள மாநிலத்தில் இனிவரும் காலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான வினாத்தால் தமிழ் மொழியில் இடம்பெறும் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது குறித்த முழுமையான செய்தி தொகுப்பை இந்த பதிவின் மூலம் காணலாம் வாருங்கள் சிறுபான்மையினருக்கான இடர்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்திட திராவிட மொழிகளுக்கான சர்வதேச பள்ளியின் இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த குழு மாநிலம் முழுவதும் கேரள மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்தது கேரளாவில் சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான வினா தமிழ் மற்றும் கன்னட மொழிகள் இடம்பெற கேரள அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அதாவது மற்ற மாநிலத்தவர் வந்து அதிகம் வசிக்கக்கூடிய இடமா வந்து கேரளா இருக்கு திராவிட மொழிகளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தமிழ் மலையாளம் கன்னடம் பாத்தீங்கன்னா உருது அவங்க எல்லா மொழிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முக் இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க அதனால இனி வரும் காலங்கள்ல ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமினேஷனில் கே டெட் அப்படின்னு சொல்றாங்க கேரளா டெட் அப்படின்னு சொல்றாங்க மலையாளம் தெரியாதவர்களும் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாநிலத்தில் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் இனி வரும் காலங்களில் தமிழ் மற்றும் கன்னட மொழிகள் அவங்களோட தாய்மொழி எதுவோ அந்த மொழியில் வினாத்தால் இனி வரும் காலங்களில் அந்த மொழியிலும் இடம்பெற்றிருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு முடிவாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லை மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணம் அளிக்கும் வகையில் வந்து கேரளா செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு மற்ற மாநிலங்களும் வந்து மற்ற மாநிலத்தவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற வகையில் அவங்களோட தாய்மொழியிலையும் வந்துட்டு இந்த அதாவது மொழி வினாத்தால் வந்து அமைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இது வந்து முக்கியமாக வந்து சிறுபான்மையினருக்காக தான் வந்துட்டு மைனாரிட்டி பீப்புளுக்காக தான் வந்து இந்த முடிவை வந்து கேரள அரசு மேற்கொண்டு இருக்கிறது மலையாளத்தில் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுறோம் அதே மாதிரி அவங்க மலையாளம் பேசுறாங்க மலையாளம் தெரியாத மக்களுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்துட்டு செயல்படுத்தி இருக்கிறது உண்மையாகவே வந்து வரவேற்கத்தக்க ஒரு வாய்ப்பு இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேட்டுட்டும் இனிமேல் எழுதி பார்க்க முடியும் கேரள டெட் எக்ஸாம்னேஷன் இருக்கு இல்லையா ஸோ அந்த எக்ஸாமினேஷன்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதி பார்க்க முடியும் இப்போ அங்கே வேலை போடுறாங்கன்றது அடுத்த விஷயம் அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு தானே இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரளால இருக்கணும் அப்படி இருந்தால் தானே வந்து அங்கே அந்த மாநிலத்தில் வந்து வேலை பார்க்க முடியும் ஆனா ஒருவேளை நீங்க வந்து எழுதி பார்க்கணும் கேரளா டேட் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கு அங்கே இருக்க ஆசிரியர் தெரியவட முறைமை எப்படி இருக்குன்னு எழுதி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா அங்கே அப்ளை பண்ணி உங்களால் இனி வரும் காலங்களில் எழுதி பார்க்க முடியும் ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் தமிழ்லேயும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம் கேவாசம் அம்மானு கூப்பிடாத மம்மின்னு கூப்பிட அப்படின்ற மாதிரி மாம் ஹாய் மாம் அப்படின்றருக்கும் ஹாய் பாய் சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் நல்வரவு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இனிமேல் வரும் காலங்களில் வரும் அப்படின்றதுல எந்த ஐயப்பாடும் இல்லை நன்றி தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்த கேரள அரசிற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் நன்றி